செய்ய போறது கோவக்காய் வறுவல். கோவக்காய சாப்பிடறதுக்கு பொதுவா யாரும் விரும்புறதே இல்ல. ஆனா கோவக்காய் சாப்பிடறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவுது. சுகர் இல்லாதவங்களும் இனி சுகர் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கோவக்காய கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். நான் இன்னைக்கு இந்த கோவக்காய யூஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் செய்து காட்ட போறேன். பாவக்காய்க்கு அடுத்தபடியா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கோவக்காய் தான் முதலிடத்துல இருக்கு. அதனால இதை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு கிளந்துட பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் சொல்றேன். கால் கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிருக்கேன். இந்த கோவக்காய் வறுவலுக்கு வெங்காயம் அதிக அளவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஆறு பல் பூண்டு லேசாக தட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், உப்பு ஹாஃப் டீஸ்பூன், கடுகுளுந்து அரை டீஸ்பூன், கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். இதற்கு தண்ணிலாம் ரொம்ப தேவைப்படாது, ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். எண்ணெயிலே சீக்கிரமாக வதங்கிடும். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் விட்டாச்சு, அது காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நுணுக்கிய சோம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கோவக்காயை இதுபோல் நீல வாக்கில் மெல்லீஸாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுவல் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துக்கோ. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கணும். இதை ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் வறுவல் சாப்பிட்ருப்பீங்கல்ல, அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். அதை விட இது சூப்பராக இருக்கும். இனி இதுபோல் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுபோல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது டிஷ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.